வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். பாகிஸ்தான் வந்து மீண்டும் வெக்கமே இல்லாம ஐநா சபையில போய் மூக்கொடைஞ்சு வந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி பாத்திரலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 90 மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதை பத்திய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய கடற்படையுடைய அதிநவீன ஹெலிகாப்டரான ரோமியோவுடைய முதல் படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இப்படி செஞ்சா இருதரப்பு உறவுகளும் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு கனடா தூதரை அழைத்து டோஸ் விட்டு இருக்கு இந்தியா. அந்த செய்தியையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இம்ரான்கானுடைய பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமாகவும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஒரு தீர்மானத்துல வாக்களிப்பதை வந்து தவிர்த்து இருக்காங்க. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபையில 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து பாகிஸ்தானின் தீர்மானத்தை வந்து ஆதரிக்க மறுத்துட்டாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் மூக்கூடப்பட்டும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் 52 உறுப்பினர்கள் வந்து வாக்களிப்பதை வந்து தவிர்த்து இருக்காங்க. 51 பேர் வந்து வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸினால் இணைந்து கொண்டு வந்த தீர்மானம் அவையின் பெரும்பான்மையான நாடுகளால் எதிர்க்கப்பட்டிருப்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லணும். பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் தீர்மானத்திற்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு தேர்வு செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் வாக்களிப்பதை தவிர்த்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இந்த தீர்மானத்தை ஒரு பெரிய சாதனையாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு இப்போ வாய்ஸ் அவடாலாக பேச ஆரம்பிச்சிருக்கு. மேலும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை பயன்படுத்துவது சிறப்பு கடமைகளையும் பொறுப்புகளையும் கொண்டுள்ளது என்பதை இது வலியுறுத்துகிறது அப்படின்னு, அதனால தான் அவை முறையான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அலுவலகம் வந்து ஒரு அறிக்கையில தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது யாருமே வந்து வாக்களிக்க விரும்பல அப்படின்னோன உடனே அவங்களை மண்டையை கழுவணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இதுல இருக்கு, அதனால நீங்க இதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் என்னதான் கெஞ்சினாலும் அங்க உறுப்பு நாடுகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம்னா, தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது இஸ்லாமிய அச்சுறுத்தல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் புனிதமான மத ஆளுமைகள் மற்றும் சின்னங்களை அவதூறு செய்வதற்கும் பாகிஸ்தானுடைய ராஜதந்திர முயற்சிகளின் இது ஒரு பகுதியாகும் அப்படின்னு அந்த நாட்டு வெளியுறவு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய நாடுகளில் பெரும் போராட்டங்களின் பின்னணியில இந்த தீர்மானம் வந்துள்ளதாகவும், பிரான்சில் பள்ளி ஆசிரியரால் முகமது நபியை கேலி செய்ததாக கூறப்பட்ட பின்னர் நடந்த இந்த தாக்குதல்களை பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் கண்டித்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அலுவலகம் வந்து அவங்களுடைய செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய வெளியுறவு அலுவலகமும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனா அங்க இருந்த 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பாகிஸ்தானுடைய இந்த ஒப்பந்தத்துக்கு யாருமே கையெழுத்திடல, பாகிஸ்தானை வந்து தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி இது பண்ணியிருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானமும் வேதனையும் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, C-130J சூப்பர் ஹெர்குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானங்களுக்கு ஆதரவாக 90 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ராணுவ வன்பொருள் மற்றும் சேவைகளை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த முன்மொழியப்பட்ட விற்பனை அமெரிக்க இந்திய மூலோபாய உறவை வலுப்படுத்தவும், பாதுகாப்பு துறையின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பின் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளரின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவுவதன் மூலமாக அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பை இந்த ஒப்பந்தம் ஆதரிக்கும் அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்பு துறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை, அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு சக்தியாக இந்தியா தொடர்கிறது என்று ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளித்த பிறகு அமெரிக்க பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்தியாவின் கோரிக்கைகளில் விமான உதிரி பாகங்கள் மற்றும் பழுதுபார்ப்பு ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம, மேம்பட்ட ரேடார் எச்சரிக்கை பெருநகர் தொகுப்பு, 10 லைட் வெயிட் நைட் விஷன் தொலைநோக்கி, 10 AN AVS 9 நைட் விஷன் கண்ணாடி, GPS, மின்னணு போர்க்கருவிகள் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் ஆதரவு என மொத்தம் 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்மொழியப்பட்ட விற்பனை என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய விமானப்படை ராணுவம் மற்றும் கடற்படை போக்குவரத்து தேவைகள், உள்ளூர் மற்றும் சர்வதேச மனிதாபிமான உதவி மற்றும் பிராந்திய பேரழிவு நிவாரணம் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதி செய்கிறது என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. உதிரி பாகங்கள் மற்றும் சேவைகளின் இந்த விற்பனை C-130J போக்குவரத்து விமானத்தை பொறுத்தவரை மிஷன் ரெடி அந்தஸ்தை தக்கவைக்க இந்திய விமானப்படைக்கு உதவும் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூடுதல் நீடித்த ஆதரவை உள்வாங்க இந்தியாவுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு பென்டகன் வந்து சொல்லியிருக்கு.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சதுனால சீனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அலற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது, இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்க இருக்க நாளுக்கு நாள் வந்து ரொம்பவும் க்ளோஸ் ஆயிட்டு போறாங்களே, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியலேன்னு சொல்லி இப்போ சீனாவும் சரி பாகிஸ்தானும் சரி அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க நிறுவனமான லாக்ஹீட் மார்டினுடைய இந்திய கடற்படைக்கான MH-60 ரோமியோ மல்டி ரோல் ஹெலிகாப்டரின் முதல் படத்தை இந்திய கடற்படையின் வண்ணங்கள்ல பகிர்ந்துள்ளது. 24 ஹெலிகாப்டர்களுக்கான அரசாங்க ஒப்பந்தத்தின் கீழே இந்தியா இந்த வகை ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்ய உள்ளது. ஹெலிகாப்டர்கள் $2 பில்லியன் செலவுல கையகப்படுத்தப்பட உள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வல்லமை மிக்க நீர்மூழ்கி எதிர்ப்பு வேட்டை ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கறதுனால ரோமியோ வகை ஹெலிகாப்டர்களை இந்தியா கொள்முதல் செய்ய உள்ளது. இந்தியாவுக்கான MH-60 ரோமியோ மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோமியோ ஹெலிகாப்டர்ல 123 இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான நீண்டகால திட்டத்துடன் இந்த அவசர தேவையை இந்தியா பின்பற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது. மேலும் திறந்த கடல் மற்றும் லிட்ரோரல் மண்டலங்களுக்கான முதன்மை நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் மேற்பரப்பு ஆயுத அமைப்பாக தற்போது அமெரிக்க கடற்படையில இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாக்ஹீட் மார்டின் MH-60R உலகின் மிக முன்னேறிய கடல் ஹெலிகாப்டர்களாக கருதப்படுது. தொழில்துறை வல்லுநர்களின் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா இது இன்று கிடைக்கக்கூடிய மிகவும் திறமையான கடற்படை ஹெலிகாப்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கிகள் ஆகியவற்றிலிருந்து இயக்குறதுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த MH-60 ரோமியோ இந்திய கடற்படையின் வலுவை பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னும், இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் ஆக்ரோஷமான நடத்தைக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் தேவை என்று நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக லாக்ஹீட் வந்து அதிநவீன பாதுகாப்பு ராணுவ உபகரணங்களின் முக்கிய அமெரிக்க சப்ளையர்களாக உருவெடுத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒட்டுமொத்த அமெரிக்க இந்திய பாதுகாப்பு வர்த்தகம் $20 பில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் US நேவல் ஏர் சிஸ்டம் கட்டளையின்படி MH-60 பயணங்கள் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர், மேற்பரப்பு எதிர்ப்பு போர், கண்காணிப்பு, தகவல் தொடர்பு ரிலே, போர் தேடல் மற்றும் மீட்பு, கடற்படை தளவாட ஆதரவு ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இன்று கனடாவின் தூதரை வரவழைத்து விவசாயிகளின் போராட்டம் குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் வேறு சில தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சாங்க. மத்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த கருத்துக்கள் நாட்டின் உள் விவகாரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத குறுக்கீடு என்று கூறி கனடாவுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. கனடா தூதர் இன்று வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கனடா பிரதமர், சில அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னும், இது எங்கள் உள் விவகாரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத தலையீடு என்றும் அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு என்று தூதரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நம்முடைய மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் கனடா தலைவர்களின் கருத்துக்கள் இந்திய தூதரகம் மற்றும் கனடாவில் உள்ள துணை தூதரகங்களுக்கு முன்னால் தீவிரவாத நடவடிக்கைகளின் கூட்டங்களை ஊக்குவித்திருப்பதாகவும், இது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பியுள்ளதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய ராஜதந்திர பணியாளர்கள் மற்றும் அதன் அரசியல் தலைவர்களின் முழுமையான பாதுகாப்பை கனடா அரசாங்கம் உறுதி செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னும், இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவுகள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த அறிக்கையில மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.